ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ராக்கெட் அடுப்பு வந்து செய்ய போகிறோம். அதை எப்படி நம்ம செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ராக்கெட் அடுப்புன்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான அடுப்பு. ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு வந்து ஒரே ஒரு கட்டை வச்சாலே போதும், எக்கச்சக்கமாக கேஸ் அடுப்புக்கும் நிகராக வந்து எரியுது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான செங்கல், அது மட்டும் இல்லாமல் அந்த ஜன்னல் மாதிரி ஒரு ஷீட் வேணும், அதுக்கப்புறம் செம்மண். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வரப்போது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் அடுப்பு இது இந்த இடத்துல தான் வந்து செய்ய போகிறோம். செங்கல் வந்து எடுத்து வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 செங்கல் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அது எவ்வளோ ஆகும் அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல. ஸோ பண்ணி இது பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து சமப்படுத்தி வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்துச்சு. சாண்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சமப்படுத்தி வச்சிருக்கோம். சமமாக இருந்தால் தான் நம்ம அந்த கல் எல்லாமே நிற்கிறது வந்து வெறும் ஈஸியாக இருக்கும், தெரிஞ்சு விடாமல் இருக்கும். ஸோ இந்த ஜன்னல் மாதிரியான ஒரு இரும்பு ஷீட் ஒன்று வச்சிருக்கோம். இது ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருந்துச்சு. சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கூட கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ராக்கெட் அடுப்பு வந்து சில பேர் வந்து செங்கல் கல் வச்சு பண்ணுவாங்க, பட் ஆனால் எங்களுக்கு பெருசாக வேணும். ஏன்னா நாங்கள் பெரிய பாத்திரம் எல்லாமே வச்சு சமைக்கணும் அப்படின்ற காரணத்தினால. ஸோ எல்லோரும் பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். நார்மலாக ராக்கெட் அடுப்பு வந்து செய்ய போகிறது இல்லை, ஏன்னா அதை விட வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ஸோ நார்மல் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த சிஸ்டத்தில் வந்து செய்வாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு கல் இங்கே, ஒரு கல் இங்கே, ஸோ இங்கே ஒரு ஆஃப் கல் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் நாங்கள் பெரிய பாத்திரம் வைக்கிறதுனால எங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக வேணுன்றதுனால. ஸோ இதை எடுத்து நாங்கள் இப்படி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த சிஸ்டத்தில் வந்து நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த மெத்தடில் செய்ய போகிறோம். இப்போ வந்து இங்கே ஒரு நம்ம செங்கல் அடிக்குவோம் ஸ்ட்ரைட்டாக. இங்கே ஒன்று, ஸோ இங்கே ஒன்று. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் சைஸு. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து நம்ம அடுத்த செகண்ட் லேயரும். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும். தேர்ட் லேயரும் ஸோ இதே ஃபார்மெட்டில் தான் அடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம லாக் பண்ண போகிறோம் செங்கலில். செகண்ட் லேயரும் நம்ம ஃபஸ்ட் லேயர் எப்படி வச்சுருக்கோமோ அதேமாரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம வந்து எல்லாருமே ஃபஸ்ட் லேயர்லேயே பார்த்து ஜன்னல் வைப்பாங்க. பட் நமக்கு ஏன் வைக்கல அப்படின்னாக்கா, நமக்கு வந்து கீழே வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக தேவை. ஸோ நம்ம அடுப்பு எரியும் போது அந்த கீழே வந்து ஆக்சிஜன்ஸ் நிறைய போச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக எரியும், ஃபயர் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து செகண்ட் லேயர் நம்ம ஃபஸ்ட் லேயர் எப்படி வச்சுருக்கோமோ அதே போல் செகண்ட் லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பா ஜன்னல் எடுத்து நம்ம இங்கே வச்சிடலாம். ஸோ இப்படி வச்சிடலாம் நம்ம, ஓகேவா? ஸோ இது வந்து வீட்லேயே இருந்துச்சு, பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடையில் கேட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சுட்டு இப்போ தான் வந்து அடுத்த லேயரும் சேமாக தான் வைக்க போகிறோம். இப்போ அடுத்ததை நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு கல், ஸோ இப்படி ஒரு கல். ஸோ இதை வச்சு நம்ம லாக் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு கல், இங்கே ஒரு கல் வச்சிட்டோம். இப்போது இதுதான் வந்து லாக் பண்ணுறோம். பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணி விடுறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இங்கே ஒரு கல், ஸோ இங்கே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம விறகு வைக்கிற இடம். ஸோ கீழே வந்து எதுக்கு கேப் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து நமக்கு போயிட்டு, ஸோ நல்லா வந்து ஃபயராக நம்ம கேஸ் சிலிண்டர் எரியிற மாதிரி எரியும். மேலே இருக்க அந்த எரிஞ்ச சாம்பல் எல்லாமே நம்ம கீழே கொட்டிக்கும். ஸோ அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற நார்மலான அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாம்பலும் அங்கேயே இருக்கும், விறகும் அங்கேயே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே சாம்பல் கீழே இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ வந்து அகைன் நம்ம ஃபோர்த் லேயர் வந்து லாக் பண்ணியிருக்கோம். அகைன் சிஸ்டமும் நம்ம இப்போ லாக் பண்ணுறோம். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ஸோ வீட்டில் கூட நான் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணதில்லை, பட் இப்போ பாருங்கள் ரொம்ப வேர்வெலாம் ஊற்றி ஸோ ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இன்னும் செம்மண் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஸோ மேலே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து செம்மண் எடுத்துகிட்டு வர போகலாம் வாங்க. ரொம்ப நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா செம்மண்ணை தேடி அலைஞ்சிட்ருக்கோம். ஒரு வழியாக செம்மண் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடுச்சு. ரொம்ப காடு மேடு எல்லாம் கஷ்டப்பட்டு வந்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் எடுத்துருக்காங்க போல், பட் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே சூப்பர். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம செம்மண் வந்து நமக்கு தேவையான அளவு எடுக்க போகிறோம். ஸோ யாருக்கும் தெரியல, பட் எடுத்துக்கலாம். மழை பெஞ்சது அதுக்கும் நல்லா ஈரமாக அருமையான ஒரு மண்ணாக இருக்குது. ஸோ இப்போ தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். பார்க்க நல்லா சாக்லேட் டெய்ரி மில்க் மாதிரி இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிட்டோம், நல்லா ரேஷியோ வாட்டர் ரேஷியோலாம் கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அதை இருக்கிற கேப் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து நம்ம பூசிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்கலாம். இங்கே மேலே இருக்க போகிறேங்க. இங்கே வந்து நம்ம வந்து விறகு வைக்கணும். இங்கே விறகு வச்சுட்டு அந்த கீழே இருக்க இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் போகிறதுக்கு, ஆக்சிஜன் போயிட்டு அந்த காற்று நமக்கு மேலே போகிறதுனா கேஸ் சிலிண்டர் மாதிரி கேஸ் சிலிண்டர் மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் காஞ்சாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ காய வச்சுட்டு நம்ம இன்றைக்கே நம்ம அது ஒரு ரெசிப்ட் செய்வோம், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூசி எல்லாமே முடிச்சிட்டோம். பூசி முடித்து காஞ்சும் போச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரெசிபி பண்ணுவோம். அது என்ன ரெசிப்டின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா கற்பூரம் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் தென்னை இந்த குருத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வச்சு தான் நம்ம பிடிக்க வைக்கணும். ஸோ இது போகுமா என்னன்றது தெரியல, ஏன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே நல்லா தான். ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கேயே பற்ற வச்சுட்டு ஸோ நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். கற்பூரத்தை இங்கே மேலே வச்சிடுறேன்.
ஓகே இப்போ வந்து இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம இந்த விறகு வைக்கிற இடத்துல வச்சிருவோம் Hello.